தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காலை திருப்பலிக்கு இறைவனுக்கு நன்றி பலியாற்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் அன்னையனுடைய அருட்பாதத்திலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சமர்ப்பித்து உருக்கமாக நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிப்போம். பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக வேண்டுவோம். குறிப்பாக இன்று அன்னை தெரேசாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். அன்னை தெரேசாவிற்கு நாம் மிகுந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே நம்முடைய கிறிஸ்தவம் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு வலு சேர்த்த புனிதையாக இருக்கின்றார். அந்த புனித இடம் நமக்கு தேவையான மன்றாட்டுக்களை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அவருடைய பரிந்துரையை நாடுவோம். மேலும் இன்றைய தினத்திலே நமது நாட்டிலே ஆசிரியர் தின விழா கொண்டாடப்படுகிறது. நம்முடைய பள்ளியில் இருக்கின்ற எல்லா ஆசிரியர்கள் மற்றும் நமக்கு அறிமுகமானவர்கள் அனைத்து ஆசிரியர்களையும் நாம் நினைப்போம். அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதிக்கவும் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டுவோம். மேலும் பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். பெரில் ரிமோனிஷா தொழில் வளர்ச்சிக்காக அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றியறிதலாக ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காக மரிய சூசையம்மாள் ஜோசப் நல்லத்தம்பி ஆண்மலை பாற்றிக்காக சிஸ்டர் நெஸ்போரா மேரி சிஸ்டர் எலிசபெத் மேரி ஆண்மலை பாற்றிக்காக ஆரோக்கிய ரெபோ ரொபர்ட் பலன் பெர்னதத் இறை விசுவாசத்தில் வளரவும் ஞான அறிவு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும் ராஜசேகர் சேன் தாம் டிசல்வாஸ் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று இழந்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் எனவும் வினோலியா மரி பொலிகார் யூலா கிறிஸ்டினா மேரி செலஸ்டினா மேரி குடும்ப பிரச்சனையில் இருந்து விடுபடவும் பிரிந்த குழந்தைகள் தாயுடன் வந்து சேரவும் செல்லப்பா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் தீபக் நன்றாக பேசவும் அருட்தந்தை அந்தோனி சகாயம் அவருடைய ஆன்மலை பாற்றிக்காகவும் அருட்சகோதரர் ஜஸ்டின் ஆரோக்கியராஜ் குருத்துவ படிப்பை நல்ல முறையில் முடித்து நல்ல குருவாகவும் வில்லியனூர் இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் நம்முடைய லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப்பள்ளியினுடைய ஆசிரியர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் அவருடைய நல்வாழ்விற்காகவும் குறிப்பாக இன்றைய தினத்திலே செஞ்சியிலிருந்து வந்திருக்கின்ற டாக்டர் வின்சென்ட் புஷ்பராஜ் சந்தனமெரி வின்சென்ட் இவருடைய 50வது வருட திருமணம் நிறைவாக இன்றைக்கு கொண்டாடுகின்ற வேளையிலே அன்னையினுடைய ஆசிரையும் அருளையும் அவர்களுக்கு நிறைவாக பொழிய வேண்டுமென இந்த திருப்பலியிலே மன்றாண்டுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொறுங்கி மருந்துவோரை குணமாக அனுப்ப பெற்று ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. வல்லமை மிக்க இறைவா, சிறந்த கொடைகள் அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. உம்மீது கொள்ளும் அன்பால் எங்களுடைய இதயங்களை நிரப்பி அருளும். நாங்கள் மென்மேலும் உம்மில் வளரவும் நன்மையானதெல்லாம் எங்களில் மலரவும் இவ்வாறு உமது செயல் எங்கள் வாழ்வில் வெளிப்படவும் செய்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இருந்தார்.
திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கே எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே தின்ன வண்ணமாய் தெரிந்தீர்கள். எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்று இருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பிக்கொள்ள இயலாது. ஆனால் அன்பவர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாகாதவாறு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இருந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவரை வளர்ச்சி அடை செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் ஆடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோயிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 31-37 முடியும். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவேன், உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போய் என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விடச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள்,
அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. இது வாழ்வு தரும் கிரேஸ்தோவே நற்செய்தி. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு பசங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் டே, கிளாஸ் இருக்கு, அது போல தெரியுது. பல விதமான கொண்டாட்டங்கள் இருக்கும். அன்பார்ந்த இறை மக்களே, அன்பு குழந்தைகளே, முதன் முதலாக இங்கு பல ஆசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆகவே இந்த அற்புதமான நாளிலே வேளையிலே உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் திரு நல்வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு பாராட்டுகளோடு அருட்தந்தை என்னுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய நற்செய்தியின் அடிப்படையிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தியானது லூக்கா நற்செய்தி 4:16 எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அதிகாரத்தோடு வல்லமையோடு பேசுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு தீய ஆவிகளும் கட்டுப்படுகின்றனவே என்று மக்கள் ஆர்வத்தோடு வியப்போடு பார்க்கிறார்கள். இதே போல நற்செய்தி இன்னொரு இடத்திலே, ஆண்டவர் இயேசுவும் சீடர்களும் கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது எதிர்பாராத விதமாய் புயலிலே மாட்டிக்கொண்ட போது ஆண்டவர் இயேசு அந்த கடலையும் காற்றையும் கடிந்து கொண்டார், அவையும் அவருக்கு கீழ்ப்படிந்தன, அமைதி உண்டாயின என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை, இவ்வளவு சக்தி, இவ்வளவு ஆற்றல் எங்கிருந்து வந்தது? ஏனென்று சொன்னால், இதற்கான பதில் இன்றைய லூக்கா நற்செய்தி 4:16 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்திக்கு முன்பாக இந்த 4:16 இந்த லூக்கா நற்செய்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற, மிகவும் பிரபலமான ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த லூக்கா நற்செய்தி 4:16 தொடக்கத்திலே முதல் வரிப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு வெளியேறினார். ஆண்டவர் இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டார். அதே போல 2:5-6 மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு ஆவியினுடைய வல்லமை பெற்றவராய் கலிலேயா பகுதிக்கு வந்தார். மீண்டுமாக 15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு எருசலேம் பேராலயத்திற்கு சென்று எசாயா இறைவாக்கினருடைய சுருளேட்டை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அதன் முதல் வரி இப்படியாக இருக்கிறது, ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், ஆண்டவரால் திருப்பொழிவு பெற்றிருக்கிறேன். பிரேசரார், அன்பார்ந்த மக்களே, ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைக்கு இவ்வளவு வல்லமை, இவ்வளவு சக்தி, ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், அவர் ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆவியினால் நிரப்பப்பட்டவர், ஆவியினுடைய வல்லமை பெற்றிருந்தார். ஆகவே தான் அவருடைய வார்த்தைக்கு தீய ஆவிகள் எல்லாம் கட்டுப்பட்டன, அவருடைய வார்த்தைக்கு இயற்கைகள் எல்லாம் கட்டுப்பட்டன, அடங்கி போய்விட்டன என்று நான் செய்தி சொல்லுகிறது மக்களே. இப்படி வல்லமையான சக்தி வாய்ந்த வார்த்தையை தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் வாசிக்க கேட்கிறோம், இல்லங்களில் வாசிக்க வேண்டும் என்று திருச்சபை அறிவுறுத்துகிறது மக்களே. இந்த இறை வார்த்தை என்பது இறைவனுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று சொன்னால், எபிரேயர்களுக்கு திருமுகம் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை என்பது ஆற்றல் வாய்ந்தது, உயிருள்ளது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாழிலும் கூர்மையானது. பேர்பட்ட வல்லமையான வார்த்தையை தான் இறைவன் நமக்கு நாள்தோறும் பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த வல்லமையான வார்த்தையை தான் வாசிக்க வேண்டும் என்று திருச்சபை அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், திருச்சபையிலே புனித ஹென்றி நியூமன் என்ற இறையியல் வல்லுநர் ஒருவர் இருக்கிறார். அவர் இப்படியாக சொல்லுவார், ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? செய்தித்தாள்களை புரட்டி பாருங்கள். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? இறை வார்த்தையை புரட்டி பாருங்கள் என்று சொல்லுவார். அன்பார்ந்த மக்களே, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த இறை வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வல்லமையான வார்த்தையை வாசிப்போம், யோசிப்போம் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார், ஆண்டவர் கேட்டுக்கொள்ளுகிறார். அன்பார்ந்த மக்களே, ஏற்கனவே ஒரு வேளை சொல்லியிருப்பினோ என்று தெரியவில்லை, ஒரு முறை 2 சந்தித்துக் கொண்டார்களாம். ஒரு கத்தோலிக்க 1000, ஒரு சிஎஸ்ஐ 1000 சந்தித்துக் கொண்டார்களாம். அப்போது அந்த சிஎஸ்ஐ 1000 சொன்னாராம், கத்தோலிக்க 1000 பார்த்து,
இங்க பாருங்க பிஷப், எங்க மக்களுக்கு பைபிளை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எதுனால வார்த்தை வார்த்தை இறை வார்த்தை என்று எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஆர்சி பிஷப் கத்தோலிக் ஆயர் சொன்னாராம், பிஷப் இங்க பாருங்க, எங்க மக்களுக்கு பைபிளை தவிர அது எல்லாமே தெரியும் அப்படின்னாராம். இன்று கத்தோலிக்க மக்களின் சில வேளைகளில் அவலமான ஒரு நிலை, இறை வார்த்தை வாசிப்பதை தவிர்த்து விடுகிறோம், அதை யோசிப்பதை விட்டு விடுகிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையான மேன்மையான அதிகாரம் கொண்ட வார்த்தையாக இருந்ததோ அந்த வார்த்தையை தான் விவிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிப்போம், யோசிப்போம், அதை கடைபிடிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமீன். சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும் ஜெபியுங்கள். வாழ்வின் நிறைவாகி இறைவா, எங்கள் உழைப்பின் பயனாக நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளோம். இவ்விடத்திலிருந்து அருட்சாதன முறையில் நிறைவேறும் எங்கள் மீட்பின் பலி உம்முடைய வல்லமையால் எங்கள் வாழ்விலே நிறைவுறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இதயங்களை ஆண்டவரிடம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால் தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது, வானமும் பூமியும் உமது மகிமையாக உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நின்மையாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணியின் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்த வருணயங்களை ஏற்றுக்கொண்டே நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கு பரவிருக்கும் இந்த திருச்சபையும் சிறப்பாக திருத்தந்த பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்றனி ஆனந்தராயம், இணையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவே அடைய செய்தருளும். எங்கள் அன்பார் ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளையிலும் நாடித்திடம் இருந்திருக்கிற எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. எந்த கருத்திற்காக விண்ணப்பத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலி எப்படி ஜபிக்கின்றார்களோ அத்தனை விண்ணப்பங்களை நீர்தாமை எடுத்து பார்க்கும்படியாக வேண்டும் விரும்மாண்டவரே. இதோ இன்றைய நாளிலே ஆசிரியர் திருவிழாவை கொண்டாடுகிற வேளையிலே அத்துணை ஆசிரியையும் ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய மேன்மையான வல்லமை மிக்க புனிதமான இந்த பணியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அர்ப்பணத்தோடு அவர்கள் இந்த பணியை செய்ய தேவையான ஆற்றலையும் சக்தியையும் பலத்தையும் நீர்தாமை கொடுத்துள்ளும்படியாக உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னிதாயான அச்சமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசையப்பர், புனித சபேரியார், புனித ஜான்போஸ்கோ, புனித அந்தோணியார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகளையும் மிகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் அணையான பல்விலை தோடமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்துவடியாக உண்மை புகழ்ந்தைத்து வரமருள உண்மையும் என்று ஆடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி செபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதினம் எங்களுக்கு அளித்தவர்களும் எங்களுக்கு தின்ன செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருந்தோம். எங்களை சோதனையில் விடவிடாதையும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் தலைகள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக வாழச் செய்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, தீமையின் மேல் சக்தி கொண்டவனாக இருந்து எங்களிடம் இருக்கின்ற அனைத்து தீமைகளையும் நீர் அகற்றியருளும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இவ்வாறு நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழவும் நீர் கொண்டு வந்த அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவாக இந்த திருவிருந்தின் வழியாக பெற்றுக்கொள்ளவும் திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம் இறைவன் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும்.
இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியில் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே,
உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உம் திருமகன் பட்ட பாடுகள் நினைவாக நாங்கள் உட்கொண்ட திருமணமால் எங்களுக்கு புத்துயிர் அளித்தீரே. இதன் பயனாக இயேசுவின் பாடுகளின் பொருள்களை எங்கள் அன்றாட வாழ்வில் கண்டுணரவும், இதனால் எங்கள் வாழ்வில் வெளிவேடத்தை அகற்றி உண்மையான அன்புடன் எம் சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்யவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதி பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, முடி நாமம் மச்சிக்கப்படுவதாக, முடி ராஜ்யம் வருக, முடி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியை வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளி, எங்கள் பாதுகாவலான சகல சமணிசுகளே, இயேசு மரி சூசை. பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் மரியே வாழ்க.